ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஸ் கிளாஸ் தமிழ். நான் உங்க ஷான். இன்னைக்கு நம்ம கிளாஸ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் த ராக்கெட் ஸ்பியர் சேலஞ்ச். இந்த சேலஞ்சை எப்படி ஈஸியாக ரிசர்வ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்க போறோம். அதே நேரத்தில் நம்ம ராயல் சாம்பியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக ஒரு எக்யூப்மெண்ட், அதாவது ராயல் சாம்பியனுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து 4-5 எக்யூப்மெண்ட் பார்த்துருப்பீங்க. ஆனால் லெஜெண்டரி எக்யூப்மெண்ட், சாரி லெஜெண்டரியில் எபிக் எக்யூப்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எபிக் எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்சை வந்து காட்டியிருக்காங்க. இப்போ இருக்க ராயல் சாம்பியனோட எக்யூப்மெண்ட்டை உங்களால் லெவல் 18 வரைக்கும் தான் மேக்ஸிமாவே போட முடியும். ஆனால் உங்களோட எபிக் எக்யூப்மெண்ட்டாக இருந்ததுன்னா அதை உங்களால் லெவல் 27 வரைக்கும் போட முடியும். ஸோ ராயல் சாம்பியனுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்க லெஃப்ட் அவுட்டான ஹீரோ ராயல் சாம்பியனுக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. கிராண்ட்வார்டனுக்கும் ஒரு எபிக் தந்திருக்காங்க. ஆனால் இதை நான் போடாமல் தான் வச்சிருக்கேன். ஏன்னா இதை விட ராயல் சாம்பியன்ஷி கிராண்ட் வார்டனுக்கு இருக்க அந்த புக்ஸ் அண்டு இந்த ஜெம் வந்து, ரே ஜெம் வந்து உண்மையிலே எனக்கு நல்லா இருக்க மாதிரி தோணுது. மேபி ஹீலிங் ஜெம்மும் நல்லா தான் இருக்குது, அதையும் ஒரு சைடு போட்டு தான் இருக்குது. ஸோ எனக்கு அந்த எபிக் எக்யூப்மெண்ட்டோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால தான் நான் இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே, இப்போ அந்த ராயல் சாம்பியனோட நியூ எபிக் எக்யூப்மெண்ட். அது இல்லாமல் இந்த சேனலை எப்படி ஈஸியாக 3 ஸ்டார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரிசோர்ஸ் போர்ஷன் தான் தந்திருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து சேலஞ்சஸ் கொஞ்சம் விளையாட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு தான் விளையாடும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்க்வேக் ஸ்பெல் எடுத்து இந்த 4 இன்ஃபர்னோ மேலே படற மாதிரி அப்படி போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு எர்த்க்வேக் ஸ்பெல்ல முடிஞ்சால் இந்த 4 இன்ஃபர்னோ முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 3 இன்ஃபர்னோ மேலே படுற மாதிரியாச்சு போட்டுக்கலாம். சரி ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிங் வந்து இந்த ஓரமாக டிப்ளாய் பண்ணிட்டு அப்படியே வந்து கிங்கோட அபிலிட்டியை யூஸ் பண்ணிங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிற எல்லா இன்ஃபர்னோவை அவனே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருவான். சரி ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வால் பிரேக்கர், இந்த இடத்துல ஒரு வால் பிரேக்கரை போட்டு நமக்கு மிச்சம் இருக்குது இந்த எலக்ட்ரோடைட்டுன்னு இந்த ரெண்டு ஐஸ் கோலமும் இது அப்புறம் அதுன்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளை வந்து பண்ணிங்க. பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஹால் ரைடர்ஸை இறக்கி விட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சாம்பியனே இறக்கிவிட்டு எல்லாத்தையும் இறக்கிவிட்டுங்க. என்ன இருக்குது கழுது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளை வந்து படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீல்ஸ் பல இந்த இடத்துல போட்டுருங்க. உள்ளந்து ட்ரூப்ஸ் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பல்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். சரி ஓகே, இது எல்லாமே டேமேஜ் பண்ணிட்டு இருக்க சொல்ல கிராண்ட் வார்டனோட உள்ள போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, எல்லாம் ஹாக் மட்டும் தனியாக உள்ள போகுது. சரி பரவாயில்ல, நான் இப்படி ஆகும் நினைக்கல. சரி பிரச்சனை இல்லை, கிராண்ட் வார்டனோட ஹாக்ஸ் போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, ஹாக்ஸ் வந்து அங்கே போய் டவுனால் வந்து பார்த்தீங்கன்னா டேக் டவுன் வந்து பண்ணிடுச்சு. அதுவும் நல்ல விஷயம் தான், ப்ராப்ளம் இல்லை. பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், ப்ராப்ளமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் வார்டனோட அபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணிங்க. ஸோ கிராண்ட் வார்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் வந்து பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் ராயல் சாம்பியனோட அபிலிட்டி யூஸ் பண்ணிங்க. தூரத்துலேருந்தே அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த சிங்கிள் டார் இன்ஃபோரும் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அச்சு காலி பண்ணணும். அப்புறம் இன்னும் கடைசியாக இருக்க அந்த ஹீல் போர்ஷன் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிங்க. அப்புறம் கடைசியாக இந்த ஆர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி இந்த பக்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்ளின்ஸ் எல்லாம் இந்த பக்கம் இறக்கி விட்ருங்க. இன்னும் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குயினோட அபிலிட்டியும் இருக்குது, அது இருக்குது. அதுக்கப்புறம் கிங்கும் செத்துருவார் போல். சரி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, குயினோட அபிலிட்டி இருக்குது. குயினோட அபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிங்க. குயினுக்கு என்ன அபிலிட்டி இருக்குன்னே தெரில, பரவாயில்ல. இருந்தாலும் இன்விசிபிள் ஸ்பெல் இருக்குது. ஸோ கண்டிப்பாகவே ஈஸியாக அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அச்சு காலி பண்ணுறோம். அப்படி இல்லை, இந்த 3 ஹெட் அண்ட்ரு வேறு இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சீரியஸாகவே ஐடியா இல்லை. முதல்லே அதை வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளை பண்ணி விட்டுருலாம். பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஸ்பேம் அட்டாக் பண்ணாலுமே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இந்த பேஸில் வந்து 3 ஸ்டார் எடுத்துட முடியும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் மீதி ஒரு ஆர்ச்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹெட் அண்ட்ரு வச்சிருக்கோம். பரவாயில்ல, இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட்ரா இங்கே இறக்கி விட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ஆர்ச்சர் இங்கே இறக்கி விட்டு அங்கே இருக்க பில்டர் ஹட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சிருக்க ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டர் இதை வந்து விட்டேன். சரி இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட்ரு டிப்ளை பண்ணிக்கலாம். பரவாயில்ல, விடுங்க, நமக்கு இன்னும் டைம் இருக்குது 58 செகண்ட்ஸ். அதனால் இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே 3 ஸ்டார் வந்து அடிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக எத்கோஸ் பல்ல இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஏதோ ஒரு பக்கம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கிங்கோட அபிலிட்டி கரெக்டாக ஆன் பண்ணி இன்ஃபர்னோஸை முடிச்சா இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே 3 ஸ்டார் வந்து போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி கிளாஸ் கிளாஸ் டிப்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்புறம் கிளாஸ் லைவ் ஆர் டைம் கிளாஸ் பிடிக்கும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல், டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.